தமிழகத்தில் ஆவின் நெய் மற்றும் வெண்ணெய் விலையை உயர்த்தி ஆவின் நிறுவனம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆவின் மூலமாக விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போரிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு வகையான பால் உபபொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதன்படி கொள்முதல் செய்யப்படக்கூடிய பாலுக்கான விலையை உயர்த்த வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பால் மூலம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நெய் மற்றும் வெண்ணெய் பொருட்களின் விலை உயர்வை நேற்று உத்தரவிட்டு இன்று முதல் உடனடியாக விலை உயர்வை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது ஆவின் நிறுவனம். அதன்படி ஒரு லிட்டர் நெய் என்பது கிட்டத்தட்ட 80 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு லிட்டர் நெய் இதுவரை ஆவினில் 620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 690 ரூபாயாக ஒரு லிட்டர் நெய் விலை உயர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆவினின் முதல் தர நெய் 680 ரூபாயாக ஒரு லிட்டர் நேற்று வரை விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அது 760 ரூபாயாக விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆவினுடைய வெண்ணெயும் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி 500 கிராம் எடை கொண்ட ஆவின் வெண்ணெய் 265 ரூபாய்க்கு நேற்று வரை விற்கப்பட்ட நிலையில் இன்று முதல் 280 ரூபாய்க்கு வெண்ணெய் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்டவை வருவதன் காரணமாகவும் அதே நேரம் சபரிமலை சீசன் தொடங்க இருப்பதன் காரணமாகவும் ஆவின் நெய் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டவர்கள் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நெய் உற்பத்தியாளர்கள் ஆவினிலிருந்து நெய்யை பெறக்கூடியவர்கள் இந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். என்றாலும் பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு கூடுதல் விலையை வழங்கக்கூடிய வகையில்தான் பால் பொருட்களின் விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆவின் நெய் மற்றும் வெண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமாக தற்பொழுது ஆவின் நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர்.